இவர்களை பொறுத்தவரை மீடியா நண்பர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவமானப்படுத்துவது, நீ 5000 கடைக்கு போனியான்னு கேக்குறது, சிரிச்சிட்டு போறது, இத மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. எத்தனை நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம எத்தனை நாளைக்கு தப்பிச்சு போக முடியும்? எத்தனை நாளைக்கு பக்கத்துல கே என் நேரு அவங்க உட்கார்ந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் கோச்சிங் கொடுக்க முடியும்? ஏ தம்பி அந்த கேள்விலாம் கேட்காதப்பா, ஏ தம்பி இந்த கேள்வி கேளு, எத்தனை நாளைக்கு கோச் பண்ணுவீங்க? அந்த சின்ன குழந்தையா, ஒரு சின்ன குழந்தைய நீங்க வந்து அமைச்சர் உட்கார வச்சிருக்கீங்க, கோச் பண்றதுக்கு எதுக்கு அமைச்சர்? ஒரு பிரஸ்ஸை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லை, எதுக்கு அமைச்சரா இருக்கணும்? நாங்க கேட்ட கேள்விக்கு ஆதாரப்படி நீங்க பதில் சொல்லுங்க. அந்த கம்பெனியில் நீங்க இல்லையா? நோபல் ஸ்டீல் டைரக்டரா இல்லையா? சபரீஷன் வந்து வெஸ்ட் பேங்க் நிறுவனத்தோடு சம்பந்தம் இல்லையா? சென்ட் ஜார்ஜ் பேங்க்ல அவருடைய கூட்டாளி டைரக்டரா இல்லையா? நோபல் ஸ்டீல் 1000 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு, பணம் 1 ரூபா உள்ள வந்துச்சா? இந்த கேள்விகள் மக்கள் மனசுல இருக்கு. எத்தனை நாளைக்கு சிரிச்சுக்கிட்டு மலிப்பிக்கிட்டு பத்திரிக்கிட்டு தப்பிச்சவங்க போவாங்கன்னு பாப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் இன்வால்வ்ட் இன் மணி லாண்டரிங். இதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு அரசியல் தலைவர் மீது வைக்க முடியாதுங்க. ஊழல் குற்றச்சாட்டை விட பெருசு வந்து மணி லாண்டர் பண்றது. நோபல் ஸ்டீல் டைரக்டரா இருந்திருக்காரு, சபரீஷன் வந்து அங்க லண்டன்ல இருந்திருக்காரு, கம்பெனி பேர் இத்தனையும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். ஆனா பத்திரிகை நண்பர் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க? சிரிச்சுட்டு போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் இன்வால்வ்ட் இன் மணி லாண்டரிங். இதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு அரசியல் தலைவர் மீது வைக்க முடியாதுங்க. ஊழல் குற்றச்சாட்டை விட பெருசு வந்து மணி லாண்டர் பண்றது. நோபல் ஸ்டீல் டைரக்டரா இருந்திருக்காரு, சபரீஷன் வந்து அங்க லண்டன்ல இருந்திருக்காரு, கம்பெனி பேர் இத்தனையும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். ஆனா பத்திரிகை நண்பர் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க? சிரிச்சுட்டு போறாங்க. அவர்களை பொறுத்தவரை என்னன்னா, நாங்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது அதே தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி சாராய அமைச்சரும் இதே தான் பண்றாங்க. ஆனா ஒரு ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி விடுறதில்லை. இன்னைக்கு கவர்னர்கிட்ட போயிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்திருக்கு, நாங்கள் விடை போவது கிடையாது. ஆனா எனக்கு 2024 போட்டியிட விருப்பம் இல்லைங்கண்ணா. காரணம், 2024 என்னுடைய தேர்தல். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கணும், இதை கொண்டு வர வேண்டும் என்று. 2024 கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலும் நிற்பதற்கு கட்சியில் ரொம்ப திறமையான தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களை வெற்றி பெற செய்து பாராளுமன்றக்கு அனுப்புவது என்னுடைய வேலைங்கண்ணா. அதனால் மாநில தலைவராக காரியகர்த்தனாக நான் டெல்லிக்கும் தெரிவித்திருக்கின்றேன். 2024 தேர்தலை பொறுத்தவரை நான் ஒரு தொண்டனாக இங்கே பணி செய்ய விரும்புகின்றேன். 2024 சட்டப்பே தமிழ்நாட்டு விட்டு வெளியே போறக்கு எனக்கு மனசு இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணிலே என் அரசியல் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். எந்த காரணத்திற்கும் கூட டெல்லி அரசியல் செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. இவர்களை பொறுத்தவரை மீடியா நண்பர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவமானப்படுத்துவது, நீ 5000 கடைக்கு போனியான்னு கேட்கறது, சிரிச்சுட்டு போறது, இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. எத்தனை நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம எத்தனை நாளைக்கு தப்பிச்சு போக முடியும்? எத்தனை நாளைக்கு பக்கத்துல கே என் நேரு அவங்க உட்கார்ந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் கோச்சிங் கொடுக்க முடியும்? ஏ தம்பி அந்த கேள்விலாம் கேட்காதப்பா, ஏ தம்பி இந்த கேள்வி கேளு, எத்தனை நாளைக்கு கோச் பண்ணுவீங்க? அந்த சின்ன குழந்தையா, ஒரு சின்ன குழந்தைய நீங்க வந்து அமைச்சர் உட்கார வச்சிருக்கீங்க, கோச் பண்றதுக்கு எதுக்கு அமைச்சர்? ஒரு பிரஸ்ஸை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லை, எதுக்கு அமைச்சரா இருக்கணும்? நாங்க கேட்ட கேள்விக்கு ஆதாரப்படி நீங்க பதில் சொல்லுங்க. அந்த கம்பெனியில் நீங்க இல்லையா? நோபல் ஸ்டீல் டைரக்டரா இல்லையா? சபரீஷன் வந்து வெஸ்ட் பேங்க் நிறுவனத்தோடு சம்பந்தம் இல்லையா? சென்ட் ஜார்ஜ் பேங்க்ல அவருடைய கூட்டாளி டைரக்டரா இல்லையா? நோபல் ஸ்டீல் 1000 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு, பணம் 1 ரூபா உள்ள வந்துச்சா? இந்த கேள்விகள் மக்கள் மனசுல இருக்கு. எத்தனை நாளைக்கு சிரிச்சுக்கிட்டு மலிப்பிக்கிட்டு பத்திரிக்கிட்டு தப்பிச்சவங்க போவாங்கன்னு பாப்பாங்க. மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.